இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணிக்கு அதிக கட்சிகள் தமிழகத்திலே கூட்டணியிலே இருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா கூட்டணி கட்சிகளுடைய உணர்வும் இருக்கின்ற காரணத்தினால் வெல்லக்கூடிய நிலையை எல்லா கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து அதற்கேற்றவாறு தலைவர்களோடு மிக நுணுக்கமாக தொகுதிகளை பற்றி எண்ணிக்கையை பற்றி பேசி வெற்றியை உறுதி செய்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை, மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை மகிழ்ச்சியாக இருந்ததென்றால் பேச்சுவார்த்தையினுடைய முடிவு மனநிறைவாக இருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேளுங்களேன், கூட்டணி கட்சியினுடைய வெற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றியாக கருதும் தலைவர் நான். அதில் எனக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. நான் சொல்லிட்டேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையை பொறுத்தவரையிலே அனைத்து கூட்டணி கட்சிகளும் நிற்கின்ற இடங்களிலே வெல்ல வேண்டும் என்ற தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே மிக நுட்பமான முறையிலே பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது, வருங்கால வெற்றிக்கு அடித்தளம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 4 தொகுதிகள் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள் தான் தருவோம் அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்படுதா சொல்றாங்க. என்ன விவரம் விக்னேஷ் முத்து? ஆனந்தி, ஏற்கனவே தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியை இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலையே இன்றைய தினம் வெளியிட்டு இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு இன்று இறுதி செய்யப்பட்டு நாளை தமிழக பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என அக்கட்சியின் தேசிய தலைமை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் காலையிலிருந்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த எத்தனை இடங்கள் என்ன தொகுதிகள் என்பது தொடர்பான ஒரு இறுதி செய்யப்பட்ட ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய நீதி கட்சிக்கு 7 தொகுதி ஒதுக்கப்பட்டு அக்கட்சியைச் சேர்ந்த தலைவர் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கமலாலயத்தில் தொடர்ச்சியாக நடந்து வந்தது. இந்த முடிவில் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு என்பது எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக அந்த தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்படவில்லை. ஜிகே வாசன் தரப்பில் 3-4 தொகுதிகள் விருப்பமாக கேட்கப்பட்ட நிலையில் பாஜக தரப்பில் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஜி கே வாசன் தரப்பில் கேட்கக்கூடிய சில தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலும் கேட்கப்படுவதால் சில குழப்பங்கள் தொடர்ச்சியாக நீட்டித்து வருகிறது. ஒரு பக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பாஜக தேசிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கக்கூடிய நிலையில் அவசர அவசரமாக கமலாலயத்திலிருந்து தற்பொழுது ஜி கே வாசன் புறப்பட்டு சென்றார். மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அதற்கு என்ன தேதி என்று இன்னும் முடிவாகவில்லை என்றும் ஜி கே வாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாஜக தொகுதி பங்கீடு என்பது ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லை, நாளை இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். பிற கட்சிகளைச் சேர்ந்த தலைவரும் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கமலாலயம் வந்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி. விக்னேஷ்மித்ரா.